ஹாய், ஹலோ, வணக்கம். சொல்லா பசங்க, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து 10th and 12th ரிசல்ட் வந்து நடக்குது. ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட 9 ஃபஸ்ட்டு வந்து 12th பசங்க தான் வருது. நம்ம நிறைய மீமில் கூட பார்த்துட்டு போகிற கலகலப்பு இது மீம் கூட 10th பசங்க சொல்கிற மாதிரி நல்ல வேலை இவங்க பிரச்சனை நம்மளாம் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் மீம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நிறைய ரிசல்ட்ஸ் மேபி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக வரலாம். ஸோ எந்த ஒருத்தருடைய மார்க் ஒருத்தருடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாதுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பேனிக்காக இருக்காதீங்க, கண்டிப்பாக பேனிக்காக இருக்கும், அது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், முக்கியமாக நீங்கள் எழுதுனது தான் வரப்போகுது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்பயுமே நடக்காது, போதும் உங்களுக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ மைண்டை காமனாக வச்சுட்டு பேனிக் ஆகாமல் அழகாக இருங்க. ஸோ வர ரிசல்ட் மேபி பாசிட்டிவாக வரும், இல்லை நெகட்டிவாக ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே ஃபெயிலியர்ஸ் வந்தால் அதோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்றலாம் இல்லை. ஸோ லைஃப் நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்க லைஃப்பில் வளர்ந்துருக்கேன்னு உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். ஸோ மார்க் ஒருத்தரோட ஃப்யூச்சரில் டிசைட் பண்ணவே பண்ணாது. ஸோ டோன்ட் பேனிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். டாட்